அரசிடம் தொடர்ந்தும் அடிமைகளாக அடிவரடிகளாக இருக்க மாட்டோம் கரோனாவின் திடீர் மனமாற்றம் மேல் மாகாணத்தில் பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல் கொரோனா மரணங்களை அரசாங்கமே சமூக பிரச்சனையாக மாற்றியது தேரர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஒரே நாளில் அதிகளவில் கொண்டுவரப்படவுள்ள திருத்தச் சட்டங்கள் சுற்றுலா கொத்தணி உருவாகும் அபாயம் அரசுக்கு எச்சரிக்கை கோட்டமாயா மகிந்த மட்டுமல்ல பசில் ராஜபக்சவின் அனுமதியும் கிடைத்தது உதயங்க வீரத்துங்க தகவல் கூட்டமைப்பில் இணைகிறாரா கருணா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன கொழும்பில் தொடர்ந்தும் பல பகுதிகள் முடக்கப்பட்டிருப்பதன் பின்னணி என்ன பிரித்தானியாவில் கடைசி நேரத்தில் பள்ளிகள் திறப்பு ரத்து கடும் குழப்பத்தில் மக்கள் தொடர்ந்தும் அரசாங்கத்தின் அடிமைகளாகவும் அடிவரடிகளாகவும் இருக்கப் போவதில்லை என தமிழர் ஐக்கிய சுந்தர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்து என்ற பேச்சுக்கே இடமில்லை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக ஜனாதிபதி கூறியிருந்தார் அவர்களை விடுதலை செய்வதில் சட்ட பிரச்சனைகளே உள்ளன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச போராட்டத்தில் ஈடுபட்ட தளபதிகள் உள்ளிட்ட பலரை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்திருந்தார் இப்போது அரசியல் கைதிகளாக உள்ளவர்கள் சாதாரண மக்களாவர் இவர்கள் நேரடியாக யுத்தத்தில் சம்பந்தப்படவில்லை காணாமல் போனவர்கள் விடயத்தில் அரசாங்கமே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டங்களை வழங்க வேண்டும் அதற்காக அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்றார் மேல் மாகாணத்தில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பாடசாலைகளை மீண்டும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு இன்று அறிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் தன்மைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகள் தவிந்த ஏனைய பகுதிகளில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் பதினோராம் வகுப்பு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் திறக்கப்படவுள்ளதாக உள்ளதாக கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர சாதாரண தர பயிற்சிகளை எதிர்வரும் மார்ச் மாதத்தில் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் கல்வி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின்போது அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டார் மேல் மாகாணம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் எதிர்வரும் பதினோராம் திகதி பாடசாலைகள் ஆரம்பிக்க உள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொரோனா வைரஸ் தொற்றால் இறப்பவர்களின் உடல் சம்பந்தமாக செயற்பட வேண்டிய விதத்தை அரசாங்கமே சமூக பிரச்சினையாக மாற்றியதாக பேராசிரியர் மெதகுட அபேத்தி குற்றம் சுமத்தியுள்ளார் கொரோனா மரணங்கள் தொடர்பான தீர்மானத்தில் எந்த அடிப்படைவாத சக்திகளுக்கும் அடிவணியக்கூடாது கொரோனா வைரஸை இன்னும் நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை கொரோனா வைரஸின் செயற்பாடு தொடர்பாக விஞ்ஞானிகளுக்கு இதுவரை சரியான புரிதல் ஏற்படவில்லை இது உலகத்திற்கு புதிதானது இதனால் கொரோனா மரணங்கள் தொடர்பில் இரவாத அல்லது அடிப்படைவாதத்திற்கு அடிப்படைந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடாது எனவும் அபியத்திசத்தேரர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வரலாற்றில் அதிகளவான திருத்தச் சட்டங்கள் ஒரே திரத்தில் கொண்டுவரப்பட உள்ளதாக நாடாளுமன்றத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்திருத்த சட்டங்கள் தினம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாட்சியங்கள் கட்டளைச் சட்டம் பிணைச் சட்டம் குற்றவியல் தண்டனைச் சட்டம் அலுவலகம் மற்றும் கடைகள் சட்டம் தொழிற்சாலைகள் சட்டம் சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுவது தொடர்பான சட்டம் குறைந்தபட்ச சம்பளம் தொடர்பான சட்டம் ஆகிய எட்டு சட்டங்களுக்கான திருத்தச் சட்டங்கள் நாளைய தினம் கொண்டுவரப்பட உள்ளன இவை நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரல் பத்திரத்திலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்டுள்ள தொழிற்சங்க பிரதிநிதிகள் தொழிலாளர்களுக்கு மிகவும் முக்கியமான இந்த சட்ட திருத்தங்கள் இவ்வாறு திடீரென கொண்டுவரப்படுவதன் பின்னணி கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள அரசாங்கம் நாட்டின் வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் சதி திட்டத்தின் ஒரு நடவடிக்கை என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சட்டங்களில் தொழிலாளர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு அவற்றை திரும்பப் பெற அழுத்தம் கொடுக்கும் வகையில் இலங்கையின் தொழிற்சங்கங்கள் வலுவான நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் அரசாங்கத்தின் பொறுப்பெற்ற செயற்பாட்டினால் சுற்றுலாத்துறை கொத்தனை உருவாக வாய்ப்புள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் டி சில்வா தெரிவித்துள்ளார் பாதுகாப்பற்ற முறையில் சுற்றுலாத்துறை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா சபை தயாரித்த கொள்கைக்கு முரணாக சுற்றுலாத்துறை சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்து பேசிய அவர் சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழிலை மீள கட்டியெழுப்ப சுற்றுலா சபை தயாரித்த திட்டத்திற்கு முரணாகவே சுற்றுலாத்துறை சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்திய நாடுகளில் இருந்து மாத்திரமே சுற்றுலா பிரயாணிகளை நாட்டுக்கு அழைத்துவர சுற்றுலா சபை திட்டம் வகுத்தது சுற்றுலா சபை தயாரித்த திட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தியுள்ள நாடுகள் பல உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்நாடுகளின் பட்டியலில் உக்ரைன் நாடு குறிப்பிடப்படவில்லை உக்ரைன் நாட்டில் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் இதுவரையில் அதிகமானோர் இறந்துள்ளனர் எமது நாட்டு சரத்தொகையில் ஒரு மில்லியனுக்கு ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்றால் இறக்கின்ற நிலையில் உக்ரைன் நாட்டு சரத்தொகையில் ஒரு மில்லியன் பேரில் முப்பது பேர் இறக்கின்றனர் இந்த நாடும் கொரோனா வைரஸ் தாக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்தியுள்ளதாக இதுவரை உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிக்கவில்லை சுகாதார பாதுகாப்பினை பின்பற்றி சுற்றுலா சேவையில் ஈடுபட சுற்றுலாத்துறை சேவையாளர்கள் தயார் நிலையில் உள்ள போது பிற தரப்பினர் அரசியல் செல்வாக்குடன் சுற்றுலாத்துறை சேவையில் தற்போது ஈடுபடுகிறார்கள் உதயங்க வீரத்துங்க அல்லது மாளிகையின் விலாசத்தை தனது உத்தியோகபூர்வ விலாசமாக குறிப்பிட்டு சுற்றுலாத்துறை சேவையில் ஈடுபடுகின்றார் அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் சுற்றுலாத்துறை ஊடாக கொரோனா வைரஸ் கொத்தலை தோற்றம் பெறும் அபாயம் காணப்படுகின்றது கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பு ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அவ்வாறாயின் சுகாதார தரப்பினர் இதற்கு கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த முன்னெடுக்கும் செயற்பாடுகள் பொருத்தமற்றதாக உள்ளது கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகும் வெளிநாட்டவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படுகின்றது மறுபுறம் நாட்டு மக்கள் சிறை கைதிகளைப் போன்று பார்க்கப்படுகின்றார்கள் உயர் வர்க்கத்தை திருப்திப்படுத்த அரசாங்கம் பல வரி சலுகைகளை வழங்கியது இதன் தாக்கத்தை இவரிடம் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் கூறினார் உக்ரைன் விமான சேவை நிறுவனத்துடன் தனக்கு இருக்கும் நட்புறவு காரணமாகவே அந்த விமான சேவை இலங்கைக்கு சுற்றுலாப் பயணிகளை அழைத்து வந்ததாக உக்ரைன் சுற்றுலா பயணிகளின் ஒருங்கிணைப்பாளர் உதயங்க வீரத்துங்க தெரிவித்துள்ளார் என் மீது வைத்துள்ள நம்பிக்கை காரணமாக உக்ரைன் விமான சேவை நிறுவனம் எனது வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வந்துள்ளது இலங்கையில் சுமார் இருபது லட்சம் பேர் சுற்றுலாத்துறையை நம்பி வாழ்கின்றனர் இந்த தொழிற்துறை மூடப்பட்டால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என் மீது எப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் நாடு மற்றும் சுற்றுலாத்துறைக்காக இந்த வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பேன் எனது இந்த வேலை திட்டத்திற்கு ஜனாதிபதி பிரதமர் மாத்திரமல்ல பசில் ராஜபக்சவின் அனுமதியும் கிடைத்துள்ளது என உதயங்க வீரத்துங்க குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரான உதயங்க வீரத்துங்க ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உட்பட ராஜபக்சவினரின் மைத்துனர் என்பது குறிப்பிடத்தக்கது விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணாவை தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைப்பது என்பது சாத்தியப்படாத ஒரு விடயம் என வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதாவது நேற்றைய தினம் கிளிநொச்சியில் ஊடக விழாக்களை சந்தித்த விநாயகமூர்த்தி முரளிதரன் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து செயற்பட உள்ளதாகவும் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுடன் தனக்கு நெருங்கிய தொடர்பு காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையிலேயே அவ்விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த சிவஞானம் கருணா கூட்டமைப்புடன் இணைந்து செயற்பட விரும்புவதாக தெரிவித்தாரே தவிர கூட்டமைப்பு அவரை இணைத்துக் கொள்வது தொடர்பாக ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை அவரை கூட்டமைப்புடன் இணைப்பது என்பது சாத்தியப்படாத ஒரு விடயம் என கூறியுள்ளார் முடக்கப்பட்டுள்ள கொழும்பின் பல இடங்களில் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை சுகாதார அதிகாரிகள் நிறைவு செய்யவில்லை என்றும் அப்பகுதிகளில் அதிக கொரோனா துணை கொத்து பெருக்கம் காணப்படுவதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இதன் காரணமாகவே குறித்த பகுதிகள் நீண்ட காலத்திற்கு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனத் தெரிவித்துள்ளார் அத்தோடு அந்த பகுதிகளில் இருந்து கொரோனா தொற்று நோயாளிகள் தொடர்ந்தும் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக கொழும்பில் வசிக்கும் மக்கள் சுகாதார நடைமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் இதேவேளை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் முகக்கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளி கடைபிடிக்க தவறிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவில் பாடசாலைகளை திறக்க வேண்டுமென பிரதமர் பாரிஸ் ஜான்சன் கூறியுள்ள நிலையில் பாடசாலைகள் திறக்கப்படாது என ஆசிரியர் சங்கங்கள் கடைசி நேரத்தில் தெரிவித்துள்ளதால் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது பாடசாலைகளை திறப்பதற்கு பன்னிரண்டு மணி நேரம் மட்டுமே இருந்த நிலையில் திடீரென பாடசாலைகள் திறக்கப்படாது என சமூக ஊடகங்கள் மூலமாகவும் அக்கம் பக்கத்தவர்கள் வாயிலாகவும் பெற்றோர்களுக்கு கிடைத்த செய்தியால் பிரித்தானியாவில் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது பிரதமர் பாரிஸ் ஜான்சன் பாடசாலைகள் பாதுகாப்பானவை என வலியுறுத்தியதை மீறி இப்போதைக்கு பாடசாலைகள் திறப்பதை நிறுத்தி வைப்பது என்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் வரை பாடசாலைகளை திறப்பதில்லை என்றும் ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன லண்டனில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்பட்டுள்ளதுடன் எசெக்ஸ் கென்ட் கிளர்க் சசெக்ஸ் பக்கிங்காம் ஷயர் மற்றும் ஹெச்மோர் ஷயர் முதலான பத்தொன்பது கொரோனா மைய புள்ளிகளாக மாறியுள்ள இடங்களிலும் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன ஆனால் ஷரே குளோசயர் நியூஹேசில் நாபோக் லிவபோல் கவுண்ட்ரி டென்ட் மேற்கு சசெக்ஸ் ஷெஃபீல்ட் வூல் லீட்ஸ் மற்றும் லங்கா ஆகிய பகுதிகளில் பாடசாலைகளில் திறக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட நிலையிலும் பாடசாலைகள் பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜோன்சன் அனைத்து இடங்களில் உள்ள மாணவ மாணவிகளும் கட்டாயம் பாடசாலைகளுக்கு திரும்ப வேண்டும் என நேற்று வலியுறுத்தியிருந்தார் ஆனால் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிகளை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என ஆசிரியர் யூனியன்கள் கூறிவிட்டன இதற்கிடையில் ஒரு பக்கம் படிப்பில் ஆர்வமுள்ள பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்ல விரும்புகின்றார்கள் பாடசாலைகள் மீண்டும் மூடப்பட்டுள்ளதால் அவர்கள் சோர்வடைந்துள்ளார்கள் இன்னொரு பக்கம் வெறும் ஆன்லைன் கல்வி போதுமானதல்ல என பெற்றோர் பலர் கருதுகிறார்கள் இதுவேளை பெற்றோரில் ஒருவர் மட்டுமே பிள்ளைகளை வளர்க்கும் நிலைமையில் உள்ள பெற்றோர் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப முடியாததால் தாங்களும் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் அப்படி வேலைக்கு செல்ல இயலாததால் வருவாய் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை கவனித்துக் கொள்ள இயலாத ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன